கையாளப்பட்ட முறைகளுக்கும் இப்பொழுது கையாளப்படுகின்ற முறைகளுக்கும் இடையில் அந்த அகழ்வு முறையில் வித்தியாசங்கள் இருப்பதை பார்க்க முடிந்தது. பல்கலைக்கழக மாணவர்களும் தொல்பொருள் ஆய்வு திணைக்களத்தைச் சேர்ந்தவர்களுடைய வழிகாட்டல் ஆலோசனையோடு மெல்ல மெல்ல நுணுக்கமாக அந்த தொல்பொருள் ஆய்வுகளாக அது எடுக்கப்படுவதை பார்க்க முடிந்தது. அங்கே இருக்கின்ற பச்சை உடுப்புகள், பெண்களுடைய உள்ளாடைகள் மற்றும் மண்டி ஓடுகள், அந்த எடுக்கப்பட்டிருக்கிற பொருட்களை பார்க்கிற பொழுது 100%க்கு 100% அது எங்களுடைய பெண் போராளிகளுடையது என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது. அந்த உடுப்புகளும் இறுதி யுத்தத்தின் பொழுது கைது செய்யப்பட்ட காணாமலாக்கப்பட்ட போராளிகளுடையதாக இருக்கும் என்பதற்கான அநேகமான எவிடன்ஸாகத்தான் நாங்கள் அதை பார்க்கிறோம். ஆகவே இது தொடர்பில் நான் நினைக்கிறேன், இப்பொழுது கடந்த 6ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையம் வெளியிட்டிருக்கிற அறிக்கையில் இந்த விடயங்கள் தொடர்பில் அண்மை காலங்களில் இவ்வாறு தமிழ் பகுதிகளிலே தமிழ் இளைஞர் யுவதிகள் இரும்பு கூடுகளாக எடுக்கப்படுவது தொடர்பில் எந்த விதமான விடயங்களும் முன்வைக்கப்படவில்லை. இது ஒரு முன்வரைவாக இருந்தாலும் இன்னும் இன்றைய தினம் தொடங்குகின்ற அந்த 54வது கூட்டத்தொடர் இன்னும் சரியாக 1 மாதங்களில் முடிவடைகிற பொழுது ஆவது இந்த கொக்குத்தொடுவாய் முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய நாங்கள் நின்று பேசுகின்ற கொக்குத்தொடுவாய் மண்ணின் விடயத்தையும் சர்வதேச சமூகம் கையிலே எடுக்கும், அதற்கு ஒரு சரியான விடையை தருவதற்கு ஒரு சர்வதேச ரீதியான விசாரணை வேண்டும் என்பதற்கான மிகப்பெரிய அடையாளமாக இதனை கருத்தில் எடுப்பார்கள் என்று நாங்கள் பூரணமாக நம்புகிறோம். இந்த விடயத்திலே சர்வதேச சமூகத்தை தவிர வேறு யாராலும் இதுக்கு ஒரு தீர்வை எட்ட முடியாது. அதனால்தான் நாங்கள் அந்த சமூகத்தை நம்புகிறோம். இறுதி யுத்தத்தின் பொழுதும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நிறுவனங்கள் இந்த மண்ணிலே இருந்து மக்கள் மறிக்க விட்டு சென்றிருந்தார்கள். இப்பொழுதும் கூட அவர்கள்தான் இதற்கு ஒரு தீர்வை எட்ட முடியும். அதனால்தான் நாங்கள் மீண்டும் அவர்களிடமே வலியுறுத்துகிறோம். அந்த வகையில் இந்த இடத்தினுடைய அடிப்படைகளை பார்வையிட்டு எங்கள் உறவுகள், எங்கள் குழந்தைகள், எங்கள் பிள்ளைகள் எவ்வாறு மிக மிலேச்சத்தனமாக நாகரிகமற்ற முறையில் ஸ்ரீலங்கா அரச பயங்கரவாதத்தால் படைகளால் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய சாட்சியாக இருக்கிறது. இதற்கான காலமாற்றங்களும் சூழலும் சரியான விடையை தரும் என்ற நம்பிக்கையோடு தான் நாங்கள் இந்த இடத்தை பார்வையிட்டு செல்கின்றோம். உடனுக்குடன் அனைத்து செய்திகளையும் தெரிந்து கொள்ள Lanka4 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் Facebook, Instagram, Twitterல் ஃபாலோ செய்யுங்கள்.